ஹலோ கண்டென்ட் சேனல் பீப்புள், நம்ம பிக் பாஸில் எப்படி அழுகை மலருதோ அது மாதிரி காதல் மலர்ந்துட்டே தான் போகுது அப்படின்னு தான் சொல்லணும். கடந்த 5 சீசனாக கண்டிப்பாக பிக் பாஸ் பார்த்தா நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். எல்லா சீசன்லேயும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மேலே வந்து காதல் மலர்ந்துட்டே போகுது அப்படின்னு தான் சொல்லணுன்ற பெரிய விஷயங்கள் வந்து நம்ம பிக் பாஸை சொல்லி தான் தெரியணுன்ற அவசியமே கிடையாது. அந்த மாதிரி இந்த சீசனில் நம்மளோட ராம் ராமசாமி வந்து விஜே மகேஸ்வரிக்கு பிக்கப் லைன்ஸ், அது மட்டும் இல்லாமல் நிறைய ஃப்ளோட்டிங் விஷயங்கள்லாம் வந்து பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டிஸ்னி ப்ளஸ் ஹாட்ஸ்டார் விஷயத்தில் பார்த்திருந்தாலே தெரிஞ்சிருக்கும் என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ பிக் பாஸோட செகண்ட் ப்ரோமோ வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. அதில் வந்து கமல் சார் ஈக்குவலாக எல்லாரையுமே போட்டு எண்ணெய் சட்டியில் போட்டு வறுத்து எடுத்துட்டு இருக்காரு. அதில் நம்ம விஜய் மகேஸ்வரிகிட்ட என்ன கேட்குறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னப்பா நிறைய மோதிக்கிறீங்க போல அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கும் போது, ஐயையோ அப்படின்னு சொல்லி விஜய் மகேஸ்வரியும் வெக்கப்பட்டு சிரிச்சுட்டு இருக்காங்க. இதோட விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போன எபிசோட் பார்த்தவங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும், நம்ம ராம் ராமசாமி விஜய் மகேஸ்வரிகிட்ட ஃப்ளோட் பண்ணிருந்தாரு. அந்த பெட்டில் நடந்த சினோரியாவை ரெண்டு பேரும் ஷேர் பண்ணிட்ட சினோரியா தான் வந்து கமல் சார் அப்படி நக்கலாக கலைக்கிறாரோ அப்படின்னு விஷயங்கள்லாம் வந்து பேசிகிட்டு இருந்தாங்க. ஏன்னா ஆல்ரெடி ராம் ராமசாமியை நம்ம பாலாஜி முருகதாஸ் கூட எல்லாம் கம்பேர் பண்ணி பேசிட்டு இருந்தாங்க. அப்படி பார்த்தா பாலாஜி முருகதாஸ் சிவானி இவங்க ரெண்டு பேரோட லவ் மாதிரி இந்த வாட்டி வந்து ராம் ராமசாமி விஜய் மகேஸ்வரோட லவ் வந்து இருக்குமா அப்படின்னு சொல்லி ஃபேன்ஸ்லாம் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. ஏன்னா வந்து பாலாஜி முருகதாஸ் மாதிரி வந்து ராம் ராமசாமி ஆல்ரெடி கம்பேர் பண்ணியிருந்தாங்க. நம்ம ராம் ராமசாமி வந்து விஜய் மகேஸ்வரிட்ட நிறைய வந்து பிக்கப் லைன்ஸ்லாம் சொல்லியிருக்காங்க, நிறைய வந்து ஃப்ளோட்டிங் விஷயம்லாம் வந்து பண்ணியிருக்காரு. இந்த விஷயத்தில் வந்து விஜய் மகேஸ்வரி ராமசாமி கிட்ட என்ன கேட்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னும் நீங்கள் இப்படி தான் என்கிட்ட மட்டும் ஸ்பெஷலாக சம்திங் பேசுகிறீங்களா, இல்லை வந்து எல்லாருக்கிட்டையுமே இப்படி தான் பேசுவீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்காரு. நம்ம ராமசாமி வந்து வெக்கப்பட்டு இருக்காரு. இதை பார்த்த ஃபேன்ஸ்லாம் என்னப்பா இது, அந்த பையன் வேறு அவ்வளோ வெக்கப்படுறான், இந்த விஜய் மகேஸ்வரின்றவங்க வந்து வெளியே அந்த கற்று கத்துறாங்க, உங்ககிட்ட வந்து இப்படி வந்து பேசுகிறாங்க, என்ன தான் நடக்குது அப்படின்னு சொல்லி எல்லோரும் வந்து கேட்டுட்ருக்காங்க. என்ன நடக்குதுன்னு தெரியல, ஆனால் ரெண்டு பேருக்கும் வந்து ஏதோ ஒரு சம்திங் இருக்குது அப்படின்ற விஷயம் மட்டும் ஃபேன்ஸ் எல்லாருக்குமே வந்து கன்ஃபார்ம் ஆயிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஏதோ ஒன்று எப்படியோ வந்து கண்டென்ட் கிடச்சா போதும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபேன்ஸும் வந்து ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. ஏன்னா பிக் பாஸ் லவ்ன்றது ரொம்ப ஒரு நார்மலைஸான விஷயமாக வந்து இப்போ போயிட்டுருக்கு. இதில் நிறைய பேர் யோசிக்கிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம கமல் சார் வந்து அந்த மாதிரி கேட்டால் மாதிரி எங்களுக்கு தெரியலப்பா, ஏன்னா வந்து விஜய் மகேஸ்வரி இப்போ தான் வந்து லேட்டஸ்ட்டாக போய் ஃப்ரெஷ்ஷாக செவுத்தில் போய் மோதிக்கிட்டாங்க, அதில் மண்டை வீங்கி இருந்துச்சுல, அதை பற்றி தான் வந்து கமல் சார் கேட்டிருப்பாரு அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. ஆனால் வந்து கமல் சார் அதை பற்றி கேட்குற மாதிரி இருந்தால் கண்டிப்பாக ஆறுதலாக ரொம்ப மென்மையாக கேட்டிருப்பாரு. ஏன்னா வந்து அது ரொம்ப சீரியஸான இன்ஜுரியாக இருந்துச்சு, முகமே ஒரு பக்கம் வீங்கி போயிருந்துச்சு, அதனால் ரொம்பவே மென்மையாக கேட்டிருப்பாரு. அதை பற்றி ரொம்பவே எப்படி வந்து நக்கலாக கேட்டிருக்க மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் இப்போ கமெண்ட் பண்ணிட்டு இருக்கிறதுனா, இதுக்கு தான் சொன்னேன் பாய்ஸ் கேர்ள்ஸுக்கு ஒன்னா பெட்ரூம் கொடுக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு, இதை பற்றி இந்த டீட்டெயிலாக எபிசோட் பார்த்தா தான் தெரியும் கமல் சார் என்ன விதமான ஆன்சர் பண்ணியிருக்காரு, என்ன மாதிரி கேள்வி கேட்டிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ப்ரோமோ வச்சு நம்ம எதுவும் கெஸ்ட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். நெக்ஸ்ட் ப்ரோமோக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கவங்க வெயிட் பண்ணிக்கிட்டே இருங்க. தொடர்ந்து இதே மாதிரி நிறைய வீடியோஸ்லாம் பார்க்க கண்டிப்பாக சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கலாம். ஸோ டாடா கைஸ், பபாய். இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.